நான் வந்து டெஃபினட்டாக இப்போதைக்கு மாற்ற மாட்டேன். அவர் மூணு ஃபார்மேட்டும் கேப்டனாக செலக்ட் பண்ணுறது கரெக்ட் டிசிஷன் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வேர்ல்ட் கப்பை பொறுத்த மட்டும் வேறு ரீசன்னால தான் இந்தியா தோத்தாங்க. அதுக்கு காரணம் கேப்டன்சி கிடையாது, அவரால் அவ்வளோதான் பண்ண முடியும். அவர் அவர் அவரோட டீமை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணார். ஆனால் பிசிசிஐ அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ரோஹித் சர்மா கேப்டனாக போடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு தெரியலையே எனக்கு, எனக்கு எதுவும் வரல தகவல். தமிழக வீரர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? எப்போதுமே நல்லா தான் இருக்கு. ஐ திங்க் தமிழக வீரர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் அவன் வாய்ப்பு கிடைக்கிது, பட் எடுத்துக்கணும் வாய்ப்பு. விஜய்சங்கருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப்பில். இன்ஜுரி, அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆகிட்டாரு, ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவுட் ஆகிட்டாரு. ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் பர்ஃபார்ம் பண்ணால் டெஃபினட்டாக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தான் நினைக்கிறேன் நான். ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் தமிழ்நாடுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் லெவலில் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நாங்க அப்படி கலாய்க்கிறதா இல்லைங்க, நான் பேசுறது கேட்டிருக்கீங்களா? நான் கரெக்டா தான் பேசுவேன். ஆர்ஜே பாலாஜி அவரு அவர் ஆக்டர், அவரோட தான் பேசுவாரு. சோ எல்லாமே சேர்ந்த கலவை தானே. சில பேருக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவரு அந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் அனலிசிஸ் தான் பேசுவேன், எனக்கு கலாய்ச்சிலாம் பேச தெரியாது. ஸோ நான் வந்து கிரிக்கெட்டர், ஸோ கிரிக்கெட்டர் நான் ஒரு மாதிரி பேசுவேன், அவர் அந்த மாதிரி பேசுகிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு சி அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலாய்ச்சி விடுவார், பட் நான் ஸ்ட்ரோக்கை பற்றி சொல்லுவேன், வாங்க லெட்ஸ் டாக் அபவுட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு தெரியலங்க, நான் என்னோட இதான் பண்ண முடியும். நான் ஆர்ஜே பாலாஜியை வந்து இது பேசாதேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பேசும்போது வாயை மூட முடியாது. நான் என்னோட வேலையை நான் பண்ண முடியும். அம்பையர்களோட முடிவு ரொம்ப விமர்சனக்குள்ளானது, கடைசி விக்கெட்ல கூட அந்த 6 ரன் சர்ச்சைக்கானது. அம்பையர்களோட இது என்ன காரணம்? அவரும் ஒரு மனுஷன் தாங்க, எனக்கு பொறுத்த முடியும். சி இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிறது இல்லையது, அம்பையரிங் டிசிஷன் எப்போதுமே நடந்திருக்கு. இதுதான் சொல்கிறேன் நான், எப்போதுமே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு நிமிஷம் நம்ம பேச விடுங்க. அம்பையரிங் டிசிஷன் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கலை, எப்போதுமே நடந்து தான் இருக்குது. எரர்ஸ் நடக்க தான் நடக்கும், ஏன்னா அவரு ஒரு ஹியூமன் எரர் அப்படிம்பாங்க. ஸோ அது நடக்க தான் நடக்கும். அது ஃபைனல்ஸ் நடந்ததுனால அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கி பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நிறையா நடந்திருக்கு, அதெல்லாம் யாரும் பார்க்கல. ஏன்னா ஃபைனல்ஸ் வரத்துக்கு காரணமாகவே நிறையா அந்த டெசிஷன் இருந்திருக்கலாம், நியூசிலாண்ட் ஃபேவரில் ஒர்க் ஆகிருக்கலாம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கடைசியில் இந்த எரரை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்குறாங்க. ஸோ என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படி தான் யோசிப்பேன், ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது இன்றைக்கி நடக்க தான் நடக்குது, நாளைக்கும் நடக்க தான் நடக்கும் அம்பேரிங் எரர். ஸோ தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். தெரிலங்க எனக்கு, எனக்கு ஆக்சுவலி தெரியலங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். எனக்கு எனக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. சரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒன்றே ஒன்று தான் எப்போதுமே பிலீவ், நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் கிரிக்கெட் விளாட்லாம், அவ்வளோதான் உங்கள் கையில் இருக்குது. ஆஸ் அ பிளேயர் உங்கள் கையில் அதான் இருக்குது, வேறு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. மிச்ச கண்ட்ரோல் நீங்கள் சொல்கிற மாதிரி செலெக்ஷன் பாரபட்சம் இதெல்லாம் நம்மளோட கையில் இல்லை, பிளேயரோட கையில் இல்லை. பிளேயரால் விளாட தான் முடியும், பர்ஃபார்ம் பண்ண தான் முடியும். Thank you. Thank you.